வணக்கம். இன்னைக்கு சமச்சீர் கல்வி 8th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் சாப்டர் 1 நம்பர்ஸ் அதில் எக்ஸசைஸ் 1.2 கண்டினியூஷன் பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே இந்த எக்ஸசைஸில் 3 ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணியிருக்கிறோம். இன்றைக்கி நம்ம 4th ஸ்டார்ட் பண்ணலாம். 4th கொஸ்டின், சப்ட்ராக்ட் -8/44 ஃப்ரம் -17/11. என்ன கொடுத்துருக்குறாங்க, -17/11 இருந்து -8/44 சப்ட்ராக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேம்மா, ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்குறத அல்ஜிபிரிக் ஃபார்மில் எழுதலாம். ஸோ இந்த -17/11 இருந்து இந்த -8/44 சப்ராக்ட் பண்ண போகிறோம். தட் இஸ் ஈக்குவல் டு -17/11. இங்கே பாருங்கள், இது மைனஸ் இது மைனஸ், இந்த ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா ப்ளஸ், மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ், 8/44. ப்ரேக்கெட் போட்டோன்னா இந்த மல்டிப்ளிகேஷனாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகே, மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் 8/44, தட் இஸ் ஈக்குவல் டு. இப்போ என்ன பண்ணுறோம், இங்கே டினாமினேட்டர்ஸை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் இருக்கான்னு செக் பண்ணாங்க. ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்னால் மைனஸ் சைன் வந்து டினாமினேட்டரில் இருக்கக்கூடாது. ஓகே, இந்த ரெண்டு ரேஷனல் நம்பருக்குமே டினாமினேட்டரில் மைனஸ் சைன் இல்லை. ஸோ தீஸ் நம்பர்ஸ் ஆர் இன் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். நெக்ஸ்ட்டு செக் பண்ண வேண்டியது, இந்த டினாமினேட்டர் வேல்யூஸ் ஈக்குவலாக இருக்கான்னு பாருங்கள். இருக்குதாமா, இங்கே 11 இருக்குது, இங்கே 44 இருக்குது. ஸோ நம்ம இந்த 11 44 எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேயா, ஸோ எல்சிஎம் ஆஃப் 11, 44. இதுக்கு எல்சிஎம் என்ன வரும், 44 தான் கிடைக்கும். பாருங்கள், 11, 44. இந்த ரெண்டு நம்பரும் எந்த நம்பருக்கு காமனாக டிவைட் ஆகும், 11. 111 இஸ் 11, 411 சார் 44. நெக்ஸ்ட் இதை 4 கொடுத்துடலாம், தட் இஸ் 114 இஸ் 4. ஸோ எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு 11 × 4, தட் இஸ் ஈக்குவல் டு 1 × 1 வரும். ஓகே, 11 × 4 × 1 × 1, இது வேல்யூ வந்து 1 தான். ஸோ இந்த 11 × 4 எடுத்துட்டிங்கன்னா 44. இந்த ரெண்டு நம்பர்ஸோட டினாமினேட்டரை 44 மாற்ற போகிறோம். ஓகே, ஸோ இந்த -17/11 × 1 தட் இஸ் ஈக்குவல் டு ஹியர் 44 வரணும். அதே மாதிரி நெக்ஸ்ட் நம்பர் என்ன இருக்குது, 8/44. இது 8/44 டைரெக்டாகவே எழுதிடலாம் இல்லைப்பா, ஏன்னா எல்சிஎம் வேல்யூ 44 தான் இருக்குது. இருந்தாலும் ஒரே ஃபார்மேட்டில் எழுதுறதுக்காக இப்படி எடுக்கிறேன். ஓகே, எல்சிஎம் வந்து 44 வரணும். இங்கே 11 இருக்குது, 11 4 கொண்டு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 44. ஸோ இங்கேயும் 4 கொண்டு மல்டிப்ளை பண்ணுறோம், இங்கே மைனஸ் இங்கே ப்ளஸ், ஸோ மைனஸ். 17 4 கொண்டு மல்டிப்ளை பண்ணுங்கள், 7 4 28 8 2, 4 is 4, 4 + 2 6 68/44. நெக்ஸ்ட்டு இங்கே என்ன இருக்குது, 44. இங்கே 1 கொண்டு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 8 1 is 8. ஓகேப்பா, இனி டினாமினேட்டர் வேல்யூ சேமாக வந்துடுச்சா, நம்ம ஆன்சர் ஆட் பண்ணிடலாமா, ஏன்னா இந்த மைனஸ்ங்கிறது இப்போ ப்ளஸ்ஸாக மாறி இருக்கு. ஓகேயா, ஸோ க்வெஸ்சன் எழுதிப்போம், -17/11 - -8/44, தட் இஸ் ஈக்குவல் டு ஹியர் -17/11 என்ன, -17/11 இஸ் ஈக்குவல் டு -68/44. நெக்ஸ்ட் இது ப்ளஸ், 8/44 8/44 தான், ஏன்னா டினாமினேட்டர் 44 தான் இருக்குது. தட் இஸ் ஈக்குவல் டு சேம் டினாமினேட்டர், ஸோ காமனாக 44 எடுத்துடுங்க. இங்கே நியூமரேட்டர்ஸை ஆட் பண்ணுங்கள், -68 + 8. ஓகேம்மா, இங்கே என்ன பாருங்கள், டிஃப்ரெண்ட் சைன்ஸாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், கிரேட்டர் நம்பர்லேருந்து ஸ்மாலர் நம்பர் மைனஸ் பண்ணி கிரேட்டர் நம்பரோட சைன். ஹியர் கிரேட்டர் நம்பர் இஸ் 68. 68லேருந்து 8 மைனஸ் பண்ணிங்கன்னா 60. கிரேட்டர் நம்பரோட சைன் -44. ஓகேம்மா, இதுக்கு சிம்பிளஸ்ட் ஃபார்ம் எழுதணும். ஓகேயா, சிம்பிளஸ்ட் ஃபார்மை கேன்சல் பண்ணி பார்ப்போம். இப்போ இந்த நம்பரை 2 கேன்சல் பண்ணலாம் இல்லையா, ஸோ 3 2 6 0. ஹியர் 2 2 4, 2 2 4. அகெயின் 2 கேன்சல் பண்ணோன்னா 1 2 2, ரிமைண்டர் 1 10 இருக்கும், 5 2 10. ஹியர் 1 2 2 1 2 2. ஸோ ஆன்சர் இஸ் இதுக்கு மேலே இந்த ரெண்டு நம்பருக்கும் காமன் டிவைஸ்ன்னு எடுத்திங்கன்னா 1 தான் கிடைக்கும். ஓகே, ரெண்டு நம்பரோட காமன் ஃபேக்டர் 1 தான் கிடைக்கும். ஸோ நம்மளால் இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது. ஸோ ஆன்சர் என்ன எழுதலாம், ஹியர் சைன் இஸ் -15/11. ஓகேவா, ஸோ ஆன்சர் இஸ் ஈக்குவல் டு -15/11. நெக்ஸ்ட்மா 5th க்வெஸ்சன், எவாலுவேட்
First subdivision 9 by 132 into minus 11 by 3. This is multiplication. Multiplication easy. Up and down cancel pannano. Cross la cancel pannala. Straight cancel pannakudad. Okay. Cancel panni eludha porom. Adhaadu ore number alla divide panni eludha porom. Endha numbers alla cancel panna mudiyudhen paapom. So answer question eludhikonga. 9 by 132 into minus 11 by 3. இப்போ இந்த 3 இருக்கு 9 இருக்கு இல்லையா இந்த ரெண்டு நம்பரையும் 3 க்கு டிவைட் பண்ண முடியும் தட் இஸ் 1 3 இஸ் 3 ஹியர் 3 3ஸ் ஆர் 9 நெக்ஸ்ட் பாருங்க இந்த நம்பர்ஸோட சம் ஆஃப் தி டிஜிட்ஸ் பாருங்க 1 plus 3 4 4 plus 2 6 6 வந்து 3 ஆல டிவைட் ஆகும் இல்லையா சோ இந்த நம்பர் 3 ஆல டிவைட் ஆகும் சோ இங்க ஒரு 3 இருக்கு சோ அப் அண்ட் டவுன்ல 3 க்கு கேன்சல் பண்றோம் தட் இஸ் 1 3 இஸ் 3 ஹியர் 4 3ஸ் ஆர் 12 ரிமைண்டர் 1 இருக்கும் தட் இஸ் 12 4 3 ஆர் 12 நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் இங்கே வேறு என்னென்ன பர்ஸ்லாம் இருக்கும் இந்த மைனஸ் 11 44 தான் இருக்குது 11 இருக்குது 44 இருக்குது இந்த ரெண்டு நம்பர்ஸ் எதுக்கு டிவைட் ஆகும் 11க்கு டிவைட் ஆகும் ஸோ ஹியர் 111 இஸ் 11 திஸ் ஒன் இஸ் 411 ஆர் 44 வேறு நம்பர்ஸ் இல்லாமல் ஸோ ஆன்சர் எழுதுவோம் சைன் ஃபஸ்ட்டு பாருங்கள் ப்ளஸ் இருக்குது மைனஸ் இருக்குது ப்ளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் 1 இன்டு 1 1 பை ஹியர் இங்கே 4 இருக்குது இங்கே 1 இருக்குது சைன் பாருங்கள் இதுக்கும் ப்ளஸ்ஸு இதுக்கும் ப்ளஸ் தான் ஸோ ப்ளஸ் தான் ப்ளஸ் போட வேண்டிய தேவையில்லை ஸோ 4 இன்டு 1 இஸ் ஈக்குவல் டு 4 ஸோ இந்த சமக்கு ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு ஆன்சர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 பை 4 ஓகேம்மா நெக்ஸ்ட் சப்டிவிஷன் செகண்ட் 1 மைனஸ் 7 பை 27 இன்ட்டு 24 பை மைனஸ் 35 இதுவும் கேன்சல் பண்ணி தான் எழுத போகிறோம் ஸோ க்வெஸ்டின் எழுதிக்கோங்க மைனஸ் 7 பை 27 இன்டு 24 பை மைனஸ் 35 தட் இஸ் ஈக்குவல் டு போட்டுக்கோங்க இதை எழுதியிருக்கிறோம் கேன்சல் பண்ண போகிறோம் இப்போது 7 இருக்குது 35 இருக்குது அது முன்னாடி சைன் பாருங்கம்மா இங்கே ஒரு மைனஸ் இருக்குது இங்கே ஒரு மைனஸ் இருக்குது மைனஸ் மைனஸ் இருந்துச்சுன்னா கேன்சல் பண்ணிடலாம் ஓகேயா நெக்ஸ்ட்டு 17 இஸ் 7 5 7s are 35. நெக்ஸ்ட் பாருங்கப்பா இங்கே 24 இருக்குது இங்கே 27 இருக்கு இல்லையா மேம் இதை எப்படி கேன்சல் பண்ணலாம் இந்த நம்பருக்கு கேன்சல் ஆகுமா பாருங்கள் செகண்ட் டேபிளுக்கு எடுத்தோன்னே இது கேன்சல் ஆகும் ஆனால் இது போகாது இல்லையா ஸோ தேர்டுக்கு எடுத்துக்கும்போது சம் ஆஃப் தி டிஜிட்ஸ் பார்த்தீங்கன்னா 2 ப்ளஸ் 4 6 ஹியர் 2 ப்ளஸ் 7 9 ஸோ இந்த ரெண்டு நம்பர்ஸ்க்குமே 3 ஆல டிவைட் ஆகும் ஸோ டேபிள் சொல்லி பாருங்கள் 8 3s are 24 9 3s are 37 ஓகே மேம் வேறு நம்பர்ஸ் கேன்சல் ஆகாது ஸோ ஆன்சர் எழுதிடுவோம் மேம் ஹியர்ஸ் ஃபஸ்ட்டு சைன் பாருங்கள் இந்த மைனஸ் இருந்துச்சு அது கேன்சல் ஆகிடுச்சு ஓகேயா ஸோ இங்கேயும் ப்ளஸ் தான் இருக்குது இங்கேயும் ப்ளஸ் தான் இருக்குது ஸோ ப்ளஸ்ஸு ஹியர் 18 இஸ் 8 பை ஹியர் ப்ளஸ் இங்கேயும் கேன்சல் ஆகிடுச்சு ஸோ ப்ளஸ் தான் இருக்குது 9 5 ஆ 45 ஸோ ஆன்சர் இஸ் ஈக்குவல் டு 8 பை 45 ஓகேம்மா சிக்ஸ்த் க்வெஸ்சன் டிவைட் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் மைனஸ் 21 பை 5 பை மைனஸ் 7 பை மைனஸ் 10 ஓகேம்மா இந்த நம்பர்ஸை டிவைட் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ க்வெஸ்சனில் என்ன கொடுத்துருக்காங்கிறத எழுதுவோம் தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 21 பை 5 மைனஸ் 21 பை 5 டிவைடட் பை மைனஸ் 7 பை மைனஸ் 10 ஸ்டேட்மெண்ட்டில் இருந்துறத அல்ஜிபிரிக் ஃபார்முக்கு மாற்றிட்டோம் ஓகே மேம் நெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு இப்போ டிவிஷனில் என்ன பண்ணணும் சொல்லியிருக்கிறேன் டிவிஷனை ஃபஸ்ட் நம்பரை அப்படியே வச்சுக்கணும் தட் இஸ் மைனஸ் 21 பை 5 நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன ஆப்ரேஷன் டிவிஷன் இருந்தால் அதை மல்டிப்ளிகேஷனாக மாற்றிடணும் ஸோ டிவிஷன் இருக்கிறதுனால இது மல்டிப்ளிகேஷனாக மாறிடுது நெக்ஸ்ட் ஸ்டெப் செகண்ட் நம்பரோட ரெசிப்ரோக்கல் எழுதணும் ஓகேயா ரெசிப்ரோக்கல்ங்கிறது தலைகீழி அதாவது நியூமரேட்டர் டினாமினேட்டருக்கும் டினாமினேட்டர் நியூமரேட்டருக்கும் மாறும் தட் இஸ் மைனஸ் 10 பை மைனஸ் 7 தட் இஸ் ஈக்குவல் டு இனி நம்பர்ஸை மட்டும் பார்ப்போம் ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணுறதுக்கு 1 5 இஸ் 5 2 5ஸ் ஆர் 10 நெக்ஸ்ட் 1 7 இஸ் 7 3 7ஸ் ஆர் 21 இனி உள்ள நம்பர் வேறு நம்பர்ஸ் இல்லை அதனால் என்ன பண்ணுறோம் மல்டிப்ளை பண்ணுறோம் மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ் போடணுன்னு அவசியம் இல்லை த்ரீ டூஸாக சிக்ஸ் பை ஹியர்
this plus, here minus. So plus into minus, minus. 1 into 1, 1. That is equal to, இங்க பாருங்க பா இங்க பிளஸ் இருக்கு இங்க மைனஸ் இருக்கு டிவிஷனும் மல்டிப்ளிகேஷன்லேயும் பிளஸ் இன்டு மைனஸ் அதாவது டிஃப்ரெண்ட் சைன்ஸ் இருந்துச்சுன்னா மைனஸ் தான் வரும். இதில் மல்டிப்ளிகேஷன்லேயும் டிவிஷன்லேயும் டிஃப்ரெண்ட் சைன்ஸ் இருந்துச்சுன்னா மைனஸ் வரும், சேம் சைன்ஸ் இருந்துச்சுன்னா ப்ளஸ் வரும். ஓகேயா? இங்கே நம்ம எடுத்துருக்கிறது டிவிஷன். ஸோ இங்கே இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் சைன்ஸ் இருக்கிறதுனால நம்ம இங்கே என்ன போடுறோம், மைனஸ். ஹியர் 6/1னா 6 தான். ஸோ ஆன்சர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 6. நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன், டிவைட் மைனஸ் 3/13 பை மைனஸ் 3. ஓகேம்மா, இதை எழுதுவோம். தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3/13 டிவைடட் பை, தட் இஸ் டிவிஷன் சிம்பிள், டிவைடட் பை மைனஸ் 3. தட் இஸ் ஈக்குவல் டு, இப்போ என்ன பண்ண போகிறோம், டிவைட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நம்பர் அப்படியே வச்சுக்கோங்க, மைனஸ் 3/13. டிவிஷன் வந்து மல்டிப்ளிகேஷனாக மாறும். இந்த நம்பரோட ரெசிப்ரோக்கல், ரெசிப்ரோக்கல்ங்கும் போது 1/-3. ஓகேயா? நெக்ஸ்ட்டு தட் இஸ் ஈக்குவல், இங்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 3 is 3 1 3 is 3. இப்போ சைனை ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணுங்கள், மைனஸ் இங்கே ப்ளஸ். ஸோ மைனஸ் 1 into 1 1 பை, ஹியர் இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ், மைனஸ் 13 into 1 13. இப்போ இந்த மைனஸ் மைனஸும் கேன்சல் பண்ணிக்கலாம். தட் இஸ் ஈக்குவல் டு 1/13. ஸோ ஆன்சர் இஸ் 1/13. ஓகேம்மா? நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிவிஷன், மைனஸ் 2/-6/15. கேன்சல் பண்ணுவோம், டிவிஷன் எழுதிப்போம். தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2/ தட் இஸ் டிவிஷன் -6/15. தட் இஸ் ஈக்குவல் டு, எப்படி எழுதுகிறோம், மைனஸ் 2, டிவிஷனுங்கிறது மல்டிப்ளிகேஷனுக்கு மாறிடும். செகண்ட் நம்பரோட ரெசிப்ரோக்கல் எடுத்திங்கன்னா 15/-6. இப்போ நம்பர்ஸை மட்டும் கேன்சல் பண்ணுறோமா, 1 2 is 2, ஹியர் 3 2 6. அகெயின் இங்கே 3 இருக்குது, 15 இருக்குது. ஸோ வி கேன் டிவைட் தீஸ் 2 நம்பர்ஸ் by 3. இந்த ரெண்டு நம்பரையும் நம்மளால் 3 கொண்டு டிவைட் பண்ண முடியும். ஸோ 1 3 is 3, திஸ் 1 is 5 3 15. ஓகே, வேறு நம்பர்ஸ் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு மைனஸ், சைன்ஸை மல்டிப்ளை பண்ணுறோம். இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. ஸோ மைனஸ் இன்டு ப்ளஸ் மைனஸ், 1 into 5 is equal to 5 டிவைடட் பை, ஹியர் இங்கே ஒன்றுமே ஒரு நம்பருமே இல்லைன்னா அங்கே என்னமா இருக்குது, 1 இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேப்பா? ஸோ இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸோ, ஸோ ப்ளஸ் இன்டு மைனஸ் மைனஸ், 1 into 1 1. ஓகேயா? இப்போ இந்த மைனஸும் இந்த மைனஸும் கேன்சல் ஆகிடும். 5/1 எப்படி எழுதலாம், 5. ஸோ ஆன்சர் இஸ் ஈக்குவல் டு 5. ஓகேம்மா? நெக்ஸ்ட்டு செவன்த் கொஸ்டின், ஃபைண்ட் a+b டிவைடட் பை a-b. If first subdivision A is equal to 1/2 and B is equal to 2/3. என்ன கேட்டிருக்கிறாங்க, a+b / a-b கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏயோட வேல்யூ 1/2 பியோட வேல்யூ 2/3 இருந்துச்சுன்னா a+b / a-b என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த ரெண்டு நம்பர்ஸையும் யூஸ் பண்ணி a+b வேல்யூவையும் a-bயோட வேல்யூவும் என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். ஓகேயா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்க போகிறோம், a+b தட் இஸ் ஈக்குவல் டு ஏயோட வேல்யூ 1/2 தட் இஸ் கிவன் ப்ளஸ் பியோட வேல்யூ 2/3. இந்த ரெண்டையும் ஆட் பண்ண போகிறோம். ஓகே மேம், இப்போ ரெண்டுமே டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் தான் இல்லையா? ஸோ இதை வந்து டைரெக்டாக என்ன பண்ணுறோன்னா இந்த மெத்தடில் செய்வோம். ஃபஸ்ட்டு இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ 2 3 6 வரும். ஓகேப்பா? நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா க்ராஸில் மல்டிப்ளை பண்ணுறோம். ஓகேயா? 1 3 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இங்கே 2 3 இங்கே என்ன சைன் இருக்கோ அதை எழுதுவோம். இட் இஸ் இங்கே ப்ளஸ் தான் இருக்குது. ஓகேயா? அப்போ என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு டினாமினேட்டருக்கு இந்த ரெண்டு நம்பர்ஸையும் மல்டிப்ளை பண்ணிடுங்க. 2 3 6 நியூமரேட்டருக்கு இங்கே 1 இருக்குது, இங்கே 3 இருக்குது. 1 3 is 3 நெக்ஸ்ட்டு இந்த ப்ளஸ், 2 2 4 தட் இஸ் ஈக்குவல் டு 3 + 4 என்ன, 7/6. ஸோ a+b யோட வேல்யூ 7/6 கிடச்சிருக்கு.
ஓகேம்மா. இது நம்ம எல்சிஎம் எடுத்து செய்யலாம் ஓகேம்மா. ரெண்டு டூ அண்ட் த்ரீயோட எல்சிஎம் எடுத்தீங்கன்னா சிக்ஸ்ன்னு கிடைக்கும். அந்த ரெண்டு நம்பர்ஸையும் தனித்தனியாக எழுதி வச்சுட்டு டினாமினேட்டர் வேல்யூ சிக்ஸ், அந்த எல்சிஎம் வேல்யூ சிக்ஸ் இருக்கு இல்லையா, அது கிடைக்கும்படியாட்டு நம்பர்ஸை சேஞ்ச் பண்ணி எழுதணும், மல்டிப்ளை பண்ணி எழுதி கொண்டு வரணும். அதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரியும் செய்துக்கலாம் ஓகேயா. என்ன பண்ணணும், டினாமினேட்டர்ஸ் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி வச்சு டினாமினேட்டரில் எழுதிக்கணும், நியூமரேட்டர்ஸ்க்கு க்ராஸில் மல்டிப்ளை பண்ணணும் ஓகேயா. இப்போ ஏ மைனஸ் பி கண்டுபிடிப்போமா இதே மெத்தடில். ஏ மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு ஏயோட வேல்யூ ஒன் பை டூ மைனஸ் பியோட வேல்யூ என்ன டூ பை த்ரீ. இப்போ என்ன பண்ண போகிறேன், டினாமினேட்டருக்கு இந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணுறோம், டூ த்ரீஸா சிக்ஸ். நியூமரேட்டருக்கு என்ன பண்ணுறோம், க்ராஸில் மல்டிப்ளை பண்ணுறோம். இங்கே ஒன் இருக்குது, இங்கே த்ரீ இருக்குது, ஒன் த்ரீ இஸ் த்ரீ. நெக்ஸ்ட்டு இந்த மைனஸ் எழுதுகிறோம் ஓகேயா. இங்கே டூ, இங்கே டூ மல்டிப்ளை பண்ணுங்கள், டூ டூஸா ஃபோர். இது இந்த ஆப்ரேஷன் சைன் தான் போட்டிருக்கேன். என்னமா இங்கே மீதி இந்த ரெண்டு நம்பர்ஸ்க்குமே ப்ளஸ் டூ ப்ளஸ் டூ தான், அதனால் இங்கே என்ன பண்ணுவோம் ப்ளஸ் ஃபோர்னு வரும், அது போட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இங்கே க்ராஸில் மல்டிப்ளை பண்ணும்போது த்ரீ திஸ் மைனஸ் இங்கே டூ டூ ஸா ஃபோர் தட் இஸ் ஈக்குவல் டூ. இங்கே பாருங்கள் இந்த ரெண்டும் டிஃப்ரெண்ட் சைன்ஸ். ஸோ கிரேட்டர்லேருந்து ஸ்மாலரை மைனஸ் பண்ணுங்கள், ஃபோனில் ஃபோர்லேருந்து த்ரீயை மைனஸ் பண்ணிங்கன்னா ஒன், கிரேட்டர் நம்பரோட சைன் மைனஸ். ஸோ மைனஸ் ஒன் பை டினாமினேட்டர் சிக்ஸ் மைனஸ் ஒன் பை சிக்ஸ். இப்போ நமக்கு கண்டுபிடிக்க வேண்டியது என்னென்னா ஏ ப்ளஸ் பி, ஏ ப்ளஸ் பி கண்டுபிடிச்சிட்டோம் செவன் பை சிக்ஸ், ஏ மைனஸ் பி கண்டுபிடிச்சிட்டிங்க மைனஸ் ஒன் பை சிக்ஸ். தேர்ஃபோர் ஏ ப்ளஸ் பி டிவைடட் பை ஏ மைனஸ் பி தட் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி என்ன செவன் பை சிக்ஸ் டிவைடட் பை ஏ மைனஸ் பி வேல்யூ என்னம்மா கண்டுபிடிச்சிருக்கிறோம் மைனஸ் ஒன் பை சிக்ஸ். இப்போ டிவிஷன் வந்துடுச்சு ஓகேயா. இந்த சம்மில் என்னெல்லாம் இருக்குது பாருங்கள், ரேஷனல் நம்பர்ஸோட அடிஷன் இருக்குது, சப்ட்ராக்ஷன் இருக்குது, டிவிஷன் இருக்குது ஓகே. தட் இஸ் ஈக்குவல் டு டிவிஷன் செய்கிறதுக்கு ஃபஸ்ட் நம்பரை அப்படியே வச்சுக்கோங்க, நெக்ஸ்ட்டு ஆப்ரேஷன் டிவிஷனுங்கிறத மல்டிப்ளிகேஷனுக்கு மாற்றுங்க, நெக்ஸ்ட்டு செகண்ட் நம்பரோட ரெசிப்ரோக்கல் எழுதணும் தட் இஸ் சிக்ஸ் பை மைனஸ் ஒன் தட் இஸ் ஈக்குவல் டு கேன்சல் பண்ண முடிஞ்சிச்சுன்னா கேன்சல் பண்ணிடும். ஹியர் சிக்ஸ் இருக்குது, ஒன் சிக்ஸ் இஸ் சிக்ஸ், ஒன் சிக்ஸ் இஸ் சிக்ஸ், வேறு நம்பர்ஸ் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு சைனை தான் மல்டிப்ளை பண்ணணும், ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் தான், செவன் ஒன் இஸ் செவன் பை ஹிய ப்ளஸ் இங்கே மைனஸ், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், ஒன் இன்ட்டு ஒன் ஒன் தட் இஸ் ஈக்குவல் டு இங்கே பாருங்கள் மேம், இங்கே ப்ளஸ் இருக்குது இங்கே மைனஸ் இருக்குது, ப்ளஸ் டிவைடட் பை மைனஸ் தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ். டிஃப்ரெண்ட் சைன்ஸ் இருக்கு இல்லையா, சாரி டிஃப்ரெண்ட் சைனாக இருக்குல்லாமா, அதனால் மைனஸ் போடுறோம் ஓகேயா. இல்லாட்டி ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் எழுதுறதா இருந்து என்ன பண்ணுவோம், டினாமினேட்டரில் ஒன் இருக்குது மைனஸ் இருக்கக்கூடாது, அதை நியூமரேட்டருக்கு கொண்டு போவோம் அப்படியும் வச்சுக்கலாம் ஓகேயா. ஸோ இங்கே நான் டிவிஷன்லேயே செய்கிறேன், ப்ளஸ் டிவைடட் பை மைனஸ் போடும்போது மைனஸ் செவன் பை ஒன்னை எப்படி எழுதலாம் செவன். ஸோ ஃபார் திஸ் சம் ஆன்சர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் செவன் ஓகேமா. செகண்ட் சப் டிவிஷன் பார்ப்போம், என்ன கண்டுபிடிக்கணும் நமக்கு, ஏ ப்ளஸ் பி டிவைடட் பை ஏ மைனஸ் பி தான் கண்டுபிடிக்கணும். இப்போ ஏபியோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் த்ரீ பை ஃபைவ் அண்டு பி இஸ் ஈக்குவல் டு டூ பை ஃபிஃப்டீன் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு வேல்யூவாக கண்டுபிடிப்போம், ஃபஸ்ட்டு ஏ ப்ளஸ் பி கண்டுபிடிங்க, தட் இஸ் ஈக்குவல் டு ஏயோட வேல்யூ மைனஸ் த்ரீ பை ஃபைவ் ப்ளஸ் பியோட வேல்யூ டூ பை ஃபிஃப்டீன் தட் இஸ் ஈக்குவல் டு. இப்போ இந்த நம்பர்ஸ்க்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா ஃபிஃப்டீன் கிடைக்கும் ஓகேம்மா. அப்படி எழுதுறதும் சரி தான், இதுக்கு முந்தின உள்ள ஃபார்மெட்டையே யூஸ் பண்ணாலும் ஓகே தான். ஸோ அதையே யூஸ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா ஃபைவையும் ஃபிஃப்டீனையும் மல்டிப்ளை பண்ணுறோம், மல்டிப்ளை பண்ணும்போது ஃபிஃப்டீன் ஃபைவ் சார் செவன்ட்டி ஃபைவ். நெக்ஸ்ட்டு க்ராஸில் மல்டிப்ளை பண்ணும், இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ், ஸோ மைனஸ் நம்பர்ஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள், ஃபிஃப்டீன் த்ரீ சார் ஃபார்ட்டி ஃபைவ். நெக்ஸ்ட்டு இங்கே என்ன சைன் இருக்கோ அதை அப்படியே எழுதுங்க, நம்பர்ஸ் பாருங்கள் சைன் பாருங்கள், இங்கேயும் ப்ளஸ் இங்கேயும் ப்ளஸ், ஸோ பிரச்சனை இல்லை. ஃபைவ் டூ ஸா டென் தட் இஸ் ஈக்குவல் டு இங்கே மைனஸ் ஃபார்ட்டி ஃபைவ் இங்கே ப்ளஸ் டென், ரெண்டும் டிஃப்ரெண்ட் சைன்ஸ். ஸோ கிரேட்டர் நம்பர்லேருந்து ஸ்மாலர் நம்பரை மைனஸ் பண்ணுங்கள், ஃபார்ட்டி ஃபைவ்லேருந்து டென்னை மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும் தேர்ட்டி ஃபைவ், கிரேட்டர் நம்பரோட சைன் மைனஸ் பை செவன்ட்டி ஃபைவ். இந்த நம்பர்ஸை கேன்சல் பண்ண முடியுமா பாருங்கள், ஃபைவ்க்கு கேன்சல் பண்ணலாம் இல்லையாம்மா. ஸோ செவன் ஃபைவ் ஸா தேர்ட்டி ஃபைவ், ஹியர் ஒன் ஃபைவ் இஸ் ஃபைவ் ரிமைண்டர் டூ டுவெண்ட்டி ஃபைவ், ஃபைவ் ஃபைவ் ஸா டுவெண்ட்டி ஃபைவ். ஸோ ஆன்சர் என்ன கிடைக்குது மைனஸ் செவன் பை
15. A plus B ஓட value minus 7 by 15. Next, A minus B கண்டுபிடிக்கிறோம். That is equal to A ஓட value minus 3 by 5 minus B ஓட value 2 by 15. Same method ஐ follow பண்ணுறோம் இப்போ divided by. இங்கே denominator என்ன வரும் பாருங்க. இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 15 5 75. நெக்ஸ்ட் க்ராஸ்ல மல்டிப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட் சைன் பாருங்க, இதுக்கு பிளஸ் இதுக்கு மைனஸ். ஸோ மைனஸ். நெக்ஸ்ட் 15 3 45. நெக்ஸ்ட் இந்த சைனை எழுதுறேன் மைனஸ். ஹியர் 5 2 10. தட் இஸ் ஈக்குவல் டு. இப்போ இந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ண போகிறோம். ஓகேம்மா, சேம் சைனாக இருந்தால் என்ன பண்ணணும், ரெண்டு நம்பர்ஸையும் ஆட் பண்ணி அதே சைன் போடணும். இங்கே ரெண்டு நம்பர்ஸ் ரெண்டோட சைனுமே மைனஸ், சேம் சைன் இருக்கிறதுனால இந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணுங்கள். 45 ப்ளஸ் 10 55. சைன் என்ன, மைனஸ் பை திஸ் 75. கேன்சல் பண்ணலாமா, 5க்கு கேன்சல் பண்ணுவோம். ஓகேயா, ஸோ 15 இஸ் 5, 15 இஸ் 5. ஹியர் 15 இஸ் 5, ரிமைண்டர் 2 இருக்கும். 25 5 5 ஆர் 25. தட் இஸ் ஈக்குவல் டு ஹியர் திஸ் மைனஸ் த 11 பை திஸ் 15. ஓகேம்மா, ஏ ப்ளஸ் பியோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், ஏ மைனஸ் பியோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நமக்கு கண்டுபிடிக்க வேண்டியது ஏ ப்ளஸ் பி டிவைடட் பை ஏ மைனஸ் பி. தட் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பியோட வேல்யூ மைனஸ் 7 பை 15 divided by a minus b oda value minus 11 by 15. Okay ma, ipo multiplication the division ah multiplication ah maatha porom. First number appadi irukum minus 7 by 15, division operation multiplication ah maarudhu. Idoda reciprocal, second number ku reciprocal eduthinga na 15 by minus 11. Here this 15, this 15 cancel. 115 is 15, 115 is 15. That is equal to here minus into plus minus 7, 1 is 7 by here plus into minus minus 1 into 11, 11. Here this minus cancel. So that is equal to 7 by 11. So answer in a, answer is equal to 7 by 11. Okay ma, இன்றைக்கி கிளாஸ் இதோடு முடியுது. இன்றைக்கி ஒரு 3 சம்ஸ் பார்த்துருக்குறோம். இந்த சம்ஸில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க, சால்வ் பண்ணி கொடுக்குறேன். ஓகே, தேங்க்யூ.